மேடம் வணக்கம் மேடம். இப்போ நம்மளுடைய கடையில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ என்னென்ன ரேஞ்சில் இருந்து என்னென்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது, என்னென்ன உட்ல நீங்கள் டோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதெல்லாம் அப்படியே சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்ம வந்து உட்டன் டோர்ஸ் வந்து ஸ்டார்டிங் 5,500 20,000 வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாலு, படாக்கு, டீக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து வெரைட்டிஸ்ன்னு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உட்டன் டோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாலிஷோட டிசைன்ஸ் வந்து 3,000+ டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருக்குதுங்க. டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒன் வந்துட்டு இதுதான். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் பேனல் டோரு. அது வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதில் பெயிண்ட்டு பாலிஷ் மாதிரி எதுனா பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணால் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 1,800 வருது. இதோட சைஸ் வந்துட்டு 81x32ங்க. பெட்ரூம் டோர்ஸுங்க. இது வந்து ஸ்டார்டிங் 2,500 5,500 வரைக்கும் இருக்குது பெட்ரூம் டோர்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்துட்டு லோயஸ்ட் ப்ரைஸு 2,500. இது ஷீட் பார்த்தீங்கன்னா மேலே மெம்ரைன் ஷீட் போட்டிருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஓகேங்களா. இதில் வந்துட்டு 2D டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. 2D டிசைன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,500 தான். இதில் வந்து உங்கள் ஸ்டீல் பீடிங் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் வித்து டார்க் ப்ரௌன் கலர் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். இதோட ரேட் வந்து 3,500 வருதுங்க. உங்களுக்கு எல்லா பெட்ரூம் டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் திக்னஸ் வரும். இது வந்து உங்களுக்கு ஷீட் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தான். இன்னொன்று 2,500 டோரோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஷீட் டென்சிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருங்க? 3,500. இது வந்துட்டு 3,800 வருது. ஓகே. இதில் வந்து டபுள் கலர் வரும். ப்ளஸ் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பீடிங், அது போக டூம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க பிராஸ் மெட்டலில். உங்களுக்கு 3 டூம்ஸ் வந்து வரும். இது வந்து 3,800 வருது. 3,800. ஆமாம். ஓகே. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். ஓகே. எல்லோ கலர் மிக்ஸ்டு வரும். அதாவது எல்லோ வித்து ப்ரௌன் கலர் மிக்ஸ்டு வரும். ஓகே. உங்களுக்கு சென்டர் வந்துட்டு 3 டூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது டூம்ஸ் இருக்கிற டேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 5,500 வரும். இதெல்லாம் வந்து ரிச் லுக் கொடுக்கும் பெட்ரூம் டோர்ஸ்க்கு. ஓகே. இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மூவ் ஆகிற பேட்டர்ன்ஸு. ஓகே. இதெல்லாம் வந்து நியூ டிசைன்ஸுங்க, இப்போ வந்து டிசைன்ஸ் தான். ஓகே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஓகே. ஷீட் டென்சிட்டி வந்துட்டு எல்லாத்தோட ஹையாக இருக்கும். சரிங்க. உங்களுக்கு வந்து குட் லக் கொடுக்கும். ப்ளஸ் வந்துட்டு இதில் டபுள் கலர்ஸ் ஷேட்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு 5,500 வருதுங்க. சரி. ஓகே. மெயின் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 5,500 இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வுட்டு. இதில் வந்து பேனல் டோர்ஸுங்க. இதில் மொத்தம் வந்து 4 டிசைன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சென்டரில் பாக்ஸ் வந்து ரெண்டு சென்டு லைன் இருக்கிற மாதிரி வரும். இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் திக்னஸ் வருது. அது வந்து உங்களுக்கு சால் டோருங்க. திக்னஸ் வந்து 35mm திக்னஸ் இருக்கும். இது வந்து 2D லைன் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2D லைன் போட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 9,500 வருது. இதே உங்களுக்கு 3D கார்விங் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து மைல் டோர் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பீகாக் போட்டிருக்கு. அது வந்துட்டு 10,000 வருங்க உங்களுக்கு ரேட்டு. திக்னஸ் வந்து 35mm வரும். இது வந்து நீங்கள் மெயின் டோருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சாலிட் வுட்டுங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. வந்துட்டு உங்களுக்கு டீக் வுட்டன் டோரு. அதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 20,000 வருது. ஃபுல் கலர் இருக்கும். ஜாயிண்ட் வந்து ரெண்டே ரெண்டு ஜாயிண்ட் தான் வரும். இதெல்லாம் வந்து செகண்ட் குவாலிட்டி டீக் வுட்டன் டோருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஜாயின்ஸ் வந்து அதிகமாக வரும். அதாவது 4 ஜாயிண்ட் வரும். திக்னஸ் வந்து சேம் திக்னஸ் தான், 40mm திக்னஸ் வந்து ஃபினிஷிங் இருக்கும். இப்போ செகண்ட் குவாலிட்டி டீ கூட்டில் ப்ரைஸ்லாம் என்ன ரேஞ்சில் மேம் வருது? மெயின் டோர் 16,000 வருங்க. 16,000 வரும். ஃபஸ்ட் குவாலிட்டி எடுத்தால் 18,000 வருது. 18,000 வரும். 2,000 டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே. மெயின் ஃப்ரேமுங்க. இதோட சைஸ் வந்துட்டு 7x5 வருது. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அது வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன். அதில் சைட் பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம். அதில் வந்து மேலும் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி இது கஸ்டமைஸ்டு டோர் ஃப்ரீ டோர் ஃப்ரேம் தான். ஓகே. இது வந்து டீ கூட்டுங்க, ஃபுல் கலர் வந்துடும் உங்களுக்கு. கிரில் ராடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16mm பாலிஷ் ராட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 இருக்குது. இப்போ இந்த டீ கூட்டில் செஞ்ச இந்த நிலவு எவ்வளோ ரேட் வரும்? இது வந்துட்டு 25,000 வருங்க. 25,000. ஓகே. இது வந்துட்டு டீக் வுட்டன் டோர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ கலர் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா டபுள் பீகாக் டிசைன் போட்டிருக்காங்க. இது திக்னஸ் வந்து 40mm திக்னஸ் வருது. 6.75 3 அடி வருது. 6.75 3. என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுங்க?
20,000 வருதுங்க final output ல இருக்கு நீங்க அப்படியே எடுத்து போய் ஃபிட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே சால்ட் வருங்க ஓகே உங்களுக்கு வந்துட்டு மேட் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க ம் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிரவுனிஷ் வித் レッド கலர் mix பண்ண மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து உங்களுக்கு 15,000 வருது 15,000 வருது ஓகே டீகன் சாலுக்கு என்ன டிஃபரன்ஸ் லைஃப் லாங்கா டிஃபரன்ஸ்ங்களா மரத்து பொறுத்து வந்து ரேட் மாறுங்க அதாங்க இப்ப டீ குட் போடுறதுக்கும் சாலுட் போறதுக்கும் லைஃப் டீக்கு நிறைய வரும்ன்றீங்களா லைஃப் வந்து ரெண்டுமே லைஃப் வரும் ஓகே டென் டோஸ்னாவே எல்லாமே லைஃப் வரும் தான் ஓகே என்னன்னா டென்சிட்டி தான் வந்து சேஞ்ச் ஆகும் ம் ம் டென்சிட்டி மரத்தோட இதுதான் நேச்சர் இதுல வந்துட்டு உங்களுக்கு சென்டர்ல மட்டும் ஃப்ளார் டிசைன் கொடுத்து ஃபுல்லா வந்து பாக்ஸ் ஸ்டைல்ல வந்து பாக்ஸ் டிசைன் போட்டுருக்காங்க இது வந்து மேட் ஃபினிஷிங்ல லுக்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சிம்பிளா டிசைன்ஸ் வந்து சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு லுக் வந்து ராயல் லுக் கொடுக்கும் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்துட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு கலர் வந்துட்டு டீக் வுட் கலர்லேயே லைட்டான கலர் வந்து லைட்டான ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது மெட்டீரியல் வந்து டீ குட் மெட்டீரியல் தானா இல்ல இம்போர்ட்டட் டோர் தான் ஓகே எல்லாமே வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து 15,000 தான் டிசைன்ஸ் வந்து அப்புறம் டிசைன்ஸ் பாலிஷ் கலர் வந்து சேம் சார்ஜ் தான் என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன டிசைன் வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம் ஓகே மெட்டீரியல் பொறுத்து சைஸ் பொறுத்து ரேட் மாறும் இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் டிசைன் போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு 15,000 தான் வருது டார்க் பிரவுன் கலர் பாலிஷ் பண்ணியிருக்காங்க க்ளாசி ஃபினிஷிங் இது வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் பாக்ஸ் டிசைன் தான் உங்களுக்கு வந்துட்டு காரிங் வந்துட்டு அதிகமாக இருக்காது இது நீங்கள் வந்துட்டு மெயின் டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூம் டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து பெட்ரூம் டோர்ஸ் வந்துட்டு எனக்கு ரெடிமேட் டோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உட்டன் டோர்ஸ் வந்து போகலாங்க டீக் வுட் இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்துட்டு 40 mm திக்னஸ் இருக்குது இதில் வந்துட்டு உங்களுக்கு விளக்கு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்துட்டு உங்களுக்கு கும்பம் வச்சுருக்கிற மாதிரி இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேறு மாதிரி பெல் கட்டிங் அந்த மாதிரி எதாவது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ டபுள் டோரில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் என்ன இருக்குங்க ஸ்டார்டிங் 8,500 வந்து இருக்குங்க ஓகே மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு 20,000 வருது ஓகே இது வந்து உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் பண்ணியிருக்காங்க சரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கு டிசைன் வந்து வச்சுருக்காங்க இப்போ இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோங்க வருது இதோட ப்ரைஸ் வந்துட்டு 14,000 வருங்க 14,000 ஆமாம் ஓகே பக்கத்தில் இருக்கட்டும் ஓகே இதுவும் அதே ரேஞ்ச் தான் வரும் சால்வுட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட் டிசைன் போட்டு விளக்கு இது பண்ணிருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு கும்பம் டிசைன் வச்சிருக்காங்க ஓகே இதுவும் 14,000 ஆமா சரி ஓகே மைக்கா டோருங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கா கொடுத்துருக்காங்க மேல வந்து மெம்பரேன் ஷீட் வந்து ஒட்டிருக்காங்க உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே மிக்ஸ்டு பீசஸ் தான் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 வருது இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ மாடல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்திருக்கிற மாடல்ஸ் தான் இது வந்து ஸ்டார்டிங் வந்து 5,500 இந்த டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு 5,500 நேரத்தில் சொன்ன ஹையஸ்ட் ப்ரைஸ்னு சொன்ன இல்லைங்களா பெட்ரூம் டோர்ஸில் அது வந்து இதுதான் இது வந்து ஷீட் குவாலிட்டி வந்துட்டு நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்ச் வித் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணிருக்கு இதில் பிராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்துட்டு ரவுண்ட் பிராஸ் வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்டு பிராஸ் வந்து வச்சுருக்காங்க இதோட திக்னஸ் வந்துட்டு உங்களுக்கு 1.25 inch திக்னஸ் வரும் இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,500 வருதுங்க இந்த டோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர்ஸு இதில் வந்துட்டு உங்களுக்கு லீஃப் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வால்நட் கலரு இதில் பிராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி பிராஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா டைட்டாக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து டீ குட் கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துட்டு நிறைய பாக்ஸஸ் வந்த மாதிரி இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5,500 ரேஞ்ச் தான் வருது இந்த டோர் பார்த்தீங்கன்னா மெயின் உட்டன் டோர் தான் இது வந்து இம்போர்ட்டட் டோருங்க உங்களுக்கு மேலே வந்துட்டு மேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க டிசைன் வந்துட்டு உங்களுக்கு இது நியூ டிசைன் நியூ மாடல் இது தான் மோஸ்ட்லி வந்து போயிட்டுருக்கு இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 35 mm திக்னஸ் வரும் மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஃப்ரேம்ஸ்க்குலாம் வந்துட்டு நீங்கள் இந்த டோர் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா டீ கலர் பாலிஷ் பண்ணியிருக்காங்க சேம் அதே டோர் தான் பட் என்னென்னா அது வந்து ரோஸ் வுட் கலர் பண்ணியிருக்காங்க இது வந்து டீ குட் கலர் பாலிஷ் வந்து பண்ணியிருக்காங்க டிசைன் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் டிசைன் வந்து பாக்ஸ் போட்டு சென்டரில் வந்து ஃப்ளார் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான் உங்களுக்கு வந்துட்டு கலரும் வந்து பாலிஷ் கலர் தான் வந்து வேரி ஆகுது இது வந்து இம்போர்ட்டட் சால் வுட்டன் மெயின் டோருங்க இது வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு ஃப்ளார் டிசைன் போட்டிருக்காங்க இது வந்து ஆர்ச் டைப் டோரு
இதோட பாலிஷ் பாத்தீங்கன்னா glossy finishingல பண்ணிருக்காங்க. கலர் வந்துட்டு உங்களுக்கு டார்க் பிரவுன் கலர் பாலிஷ் பண்ணிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் மாடல்ஸ் தான். டிசைன்ஸும் உங்களுக்கு கலர்ஸ் தான் வேரி ஆகும். பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து சேம் பிரைஸ் ரேஞ்ச் தான் வருது. 15,000 வருதுங்க இன்க்ளூடிங் பாலிஷ் அண்ட் டிசைன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டீக் வுட்டன் டோரு, கேரளா டீக் வுட்டன் டோர். உங்களுக்கு மேலே வந்து சிம்பிள் லைன் டிசைன் போட்டு பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேட் ஃபினிஷிங்கு, டீக் வுட் கலர் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் சாக்லேட் கலர் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் டூம்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். இதோட ரேட் வந்துட்டு உங்களுக்கு 19,500 வருது. இது வந்துட்டு உங்களுக்கு எலிஃபண்ட் டிசைன் போட்டு டீக் வுட்டன் டோருங்க. இது வந்து பர்மா பார்டர் டீக் வுட்டு. உங்களுக்கு பாலிஷ் வந்து கிளாஸி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதோட டோர் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 mm திக்னஸ் வரும். இன்னர் பிளாங்க் அவுட்டர் பிளாங்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 mm 40 mm வரும். ரெண்டே ரெண்டு ஜாயிண்ட் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 22,000 வருது வித் பாலிஷ் அண்ட் டிசைன். மெயின் ஃப்ரேமு உங்களுக்கு வந்து மெயின் ஃப்ரேம் வித் டீக் வுட்டன் டோர் ரெண்டுமே வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரேமோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x4 திக்னஸ் இருக்குது. டோர் திக்னஸ் வந்துட்டு 40 mm திக்னஸ். 7x5 நிலவு. இது இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு லாக்கும் ஹேண்டில்ஸும் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. லாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸ் தான். இது வந்து 5 years உங்களுக்கு வந்து கேரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 35,000ங்க. இப்போ 35,000 எப்படிங்க அந்த டோரு ஃப்ரேமு ஃபுல்லாக செட்டோடு சேர்த்துங்களா? ஆமாங்க. இது வந்துட்டு மெயின் வாசக்காலுங்க. இதில் கிரில் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் கிரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிலவுக்கு வந்துட்டு மற்ற நிலவு கூட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்கும். இதோட திக்னஸ் வந்து 10x4 திக்னஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10x4 ஒரே மரத்தில் செஞ்சதுங்களா இல்லை? ஆமாங்க, ஒரே மரத்தில் செஞ்சது. ஆமாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா மெயின் டீக் டோர் ஃப்ரேமு. இது வந்து மேலே வந்து சீலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் சீலர் கோட்டிங். உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. இதோட இது பார்த்தீங்கன்னா கிரில் வந்துட்டு 16 mm பாலிஷ் ராட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கிரில் வந்து டைப் யூஸ் பண்ணாலும் வேறு ஏதாவது டிசைன் போடுறதுனால போட்டுக்கலாம். இதோட திக்னஸ் வந்துட்டு உங்களுக்கு 5x4 திக்னஸ்ஸு. இப்போ நீங்கள் 3 அடி டோருக்கெலாம் வந்துட்டு நீங்கள் இந்த நிலவு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதுக்கு மீன் சப்போஸ் உங்களுக்கு இந்த நிலவு மேலே ஏதாவது டிசைன்ஸ் வேணுனாலும் வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு தனி எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால் வென்டிலேட்டரு. இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு 1.5x1 2x2 இது மாதிரி எல்லா சைஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 3x2 இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டீ க்ளீம் பண்ணிக்கலாம், ஹால்லையும் போட்டுக்கலாம். சென்டர் வந்து உங்களுக்கு ராடு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் அப்படியே வந்து கிளாஸ் இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஓப்பன் டைப் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ ஷட்டர்ஸு ஒவ்வொரு சைஸ் வேரியக்கும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க. 3x3 4x3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சைஸுக்கு என்ன ரேட்டுங்க வரும் அப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு வந்துட்டு அதாவது விண்டோ கூட கிரில்லு ஷட்டர் ஃப்ரேம் எல்லாமே சேர்த்து தான் வந்து நாங்கள் வந்து ரேட் சொல்லுவோம். எல்லாமே பீஸ் ரேட் தான். ஓகே. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ 3x3 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 5,000 rupees வருது. ஓகே. விண்டோ இன்க்ளூடிங் ஷட்டர். ஷட்டர் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x2 திக்னஸ் வந்து வரும். ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு பெட்ரூம் ஃப்ரேம்ஸு. உங்களுக்கு திக்னஸ் வந்து 4x3 திக்னஸ் இருக்குது. ஹைட் வந்துட்டு உங்களுக்கு 7 feet ஹைட்டு, 3 feet வித்து. சால் வுட்டன் ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. லைக் வெடிக்கிறதோ இல்லை கிராக் ஆகிறதோ பெண்ட் ஆகிறது இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வந்து வராது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500ங்க. ஃப்ரேமோட இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதுதான். இதுவும் வந்து சால் வுட்டன் ஃப்ரேம் தான். ஓகே. இது வந்து திக்னஸ் வந்து 5x3 திக்னஸ் வருதுங்க. ஓகே. முன்ன பார்த்த நிலகளோட கொஞ்சம் திக்னஸ் அதிகம். ஓகே. இது வந்து 500 உங்களுக்கு வந்துட்டு ரேட் அதிகமாக வரும். பெட்ரூம் டீக் வுட்டன் ஃப்ரேம்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து 5x3 இருக்குது. உங்களுக்கு திக்னஸ் வந்து 5x3 4x3 இந்த மாதிரி எந்த திக்னஸில் வேணால் போட்டுக்கலாம். இது வந்து 4x3 ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4,300 இருக்குது. ஓகேங்களா? டீக் வுட்டில் பெட்ரூம் டோர்ஸ் வந்து 4,300 வருது. இது பார்த்திங்கன்னா டீ குட் ஃப்ரேமு. சப்போஸ் சைடு அட்டாச் கிளாஸ் இல்லாமல் இல்லாமல் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு இது போடுவாங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 7 feet வரும். வித்து வந்துட்டு உங்களுக்கு 3.5 வரும். இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 3 feet டோர்ஸ் காமிச்சது பார்த்திங்களா, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ப்யூர் கேரளா டீ குட்டன் டோர். இது வந்து திக்னஸ் வந்து 5x4 வருங்க. சால் வுட்டன் ஃப்ரேம்ஸு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x4 திக்னஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5,000 வருது. 3x3 விண்டோ
இது திக்னஸ் பாத்தீங்கன்னா 4x3 திக்னஸ் வருது ஃப்ரேம். ஓகே. உங்களுக்கு வந்து ரெண்டு ஷட்டர் வரும். 3x2 னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஷட்டர் தான் வரும். இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 5000 வருது. பிரைஸ் ரேஞ்ச். இந்த விண்டோ வந்து சால் விண்டோங்க. இதோட சைஸ் வந்துட்டு 3x2, திக்னஸ் பாத்தீங்கன்னா 4x3 வருது. ஓகே. உங்களுக்கு செக்டு கிரில் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கிரில் பேட்டர்ன் வந்து லேடர் இல்லைன்னா வேற ஏதாவது டிசைன்ஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ்டா பண்ணிக்கலாம். சரிங்களா. இதுலேயே உங்களுக்கு திக்னஸ் வந்துட்டு 5x3 திக்னஸ் வேணாலும் போட்டுக்கலாம். 4x4 ஜன்னலுங்க. ஓகே. 4 feet ஹைட், 4 feet விட்டு வரும். திக்னஸ் வந்துட்டு 4x3 திக்னஸ். ஓகே. இதுலேயே வந்து 5x3 திக்னஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து 3 ஷட்டர் வந்து வரும் உங்களுக்கு. 3 ஓப்பனிங் வரும். ரேட் வந்துட்டு உங்களுக்கு 8500 வரும். இப்போ வரைக்கும் பார்த்தா டோர்ஸு, ஃப்ரேம்ஸு, விண்டோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து சாம்பிள்ஸ் தான் வந்து வச்சுருக்கோம். நம்மக்கிட்டே வந்துட்டு கார்பெண்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 or 60 வந்து ஃப்ரேம்ஸ் விண்டோஸ்லாம் வந்துட்டு நான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். டெய்லி வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. நம்மக்கிட்டே வந்துட்டு கார்பெண்டர்ஸ் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்துட்டு நாங்கள் வந்து டெலிவரிஸ் வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் இல்லாமல் வேறு ஏதாவது கஸ்டமைஸ்டு சைஸஸ் வேணும், டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு என்க்வைரிஸ் ஆர் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.